ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை ரெண்டுக்குமே பொருத்தமாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் கப் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட முழு கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த உளுந்து நல்லா வறுபட்டு செவந்து வந்துருச்சு இப்போது இந்த உளுந்தை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் அப்படியே இருக்குது இப்போது பேனில் இருக்க அதே எண்ணெயில் காரத்துக்காக ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் கலருக்காக மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்து விட்டுருவோம் மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுடுவோம் ஆரட்டும் இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அஞ்சு பல் பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு இருக்குது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்ருலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் பாருங்கள் தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாகவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லங்களாம் மிளகாய் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்க கொர அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோங்களா உளுந்து அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை திரும்பவும் குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து சட்னி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போது சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ